எஸ்எம் முரளி அவர்களின் கற்பு பூமி என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இயக்குனர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கி நேசம் முரளி அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி புதுத்தெம்பு ஊட்டி மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் திரு வேல்முருகன் அவர்களே, திரு பிரபுதாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த திரைக்களத்தை சார்ந்த ஆளுமைகளே, தம்பி கிருபாநிதி அவர்களே, கராத்தே மோனீஸ்வரன் அவர்களே, திரு பன்னீர்செல்வம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இங்கே வந்து சேருவது சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஆனந்த் தேவா, நம்முடைய ஆனந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய, ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேசம் முரளி அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர், சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர், வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல் ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது இரண்டாண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர். இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார். அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மிக துணிச்சலான ஒரு முயற்சி. பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய மிக மோசமான, கொடூரமான, குரூரமான குற்றச்செயல். நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம். ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. எல்லோரும் விழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு. அதனை நாம் அனைவரும் கடந்து சென்று விட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும், காலத்திற்கும்
ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும். அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும். சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய உள்ளம் மட்டும் சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி நின்றுவிட்டது. அதை வடமாக்கி பணமாக்க வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். அதை பணமாக்க முயற்சிப்பதே ஒரு போராட்டம்தான், அது ஒரு பெரும் முயற்சி, கடுமையான எதிர்ப்புகள், ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன. அதை அன்றைக்கு அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார். அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காக, எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்தான், கோட்பாடு தான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது, இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும், போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும், பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும், பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும். நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது. சாதி அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், மத அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், கடவுள் வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம், பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரளுகிற சமூகம், இந்த அநியாயத்தைக் கண்டு அநீதியைக் கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நானும் அந்த நிலையில், முனைமழுங்கிய நிலையில், அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்தி தான் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது, அவ்வளவு குரூரமானது. அதனை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதனை என்றால் நடந்து முடிந்தது அல்ல, அந்த போக்கினை, அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை, சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளருவது எவ்வளவு ஆபத்தானவை. பெண்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல், பாராட்டுதலுக்குரிய துணிச்சல். அது படம் விலை போனாலும் போகாவிட்டாலும் கவலை இல்லை, அந்த பெயரிலேயே பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது. முனைப்பல்ல, களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார். ஆக அப்போதே எல்லோரும் சொன்னார்கள், இதை எப்படி அவர்கள் தணிக்கைத்துறையினர் அனுமதிப்பார்கள், கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார். பொள்ளாச்சி என்கிற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள், கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இது நேசம் முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல
மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும், அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்திலே நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த துறையை சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதை நீங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததைப் போல அண்ணன் திருநாவுக்கரசர், அன்பு இளவல் வேல்முருகன், நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடக்காத இசை வெளியீட்டுக்கு எங்களை அழைத்த நேசம்பரலிக்கு மனமார்ந்த நன்றி. இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான். ஆனால் இவராது வந்து போராடி போயிருக்கின்றார். ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இன்னைக்கு இவங்களாம் அதை மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்னைக்கு மறுபடியும், அதாவது சுதந்திரத்துக்காக போராடுங்க, யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை, அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ நக்கீரன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது. சில நேரங்களில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது. இந்த ரெண்டுமே இருக்குது. இதுக்கு வந்து சரியான, நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணை படத்தில் ஆட்டோ சங்கருங்கிற இது எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அந்த அளவு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன். அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் பவர்னு படம் எடுத்தேன். அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன். வீரபத்ரங்கிற பேரை வீரப்பனுங்கிற வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி, இப்போ டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது வந்து பொய்யின்னு. இந்த கதையில் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே, எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏமாற்றிக்கிறது தான், தங்களை தாமலை ஏமாற்றிக்கிறது தான். அந்த காடை போட்டவுடனே எல்லாம் கற்பனை ஆகிடுச்சு. அந்த அளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம். இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா, இப்போ நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன். ஓஹோ, நம்ம வந்து இந்த உண்மை சொன்னால் நல்ல ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மேட்டர் நான் எடுக்கிறேன். அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. அதான் என் பாடல் வீட்டில் எல்லாம் பெருசுகள்லாம் வந்திருக்கு. சென்சாரை புட்டு கிள்ளி கிள்ளின்னு கிளிக்காரு. இதில் வேறு அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டாரு. எங்கள் அண்ணன் திருநாகசேனா வந்திருக்காங்க, தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு, எங்கள் வேல்முருகன் அண்ணன், செல்வமணி அண்ணன், பிரபுதாஸ், எங்கள் இளம் தேவா, பத்திரிகை ஜாம்பவான்கள், சக பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் சாட்சியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கிற தோழர்கள் மாட்டிக்கிட்டே இருக்கு. இவர் எதை எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலே இவர் பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார். இது ஏன் விட மாட்டான் இனிமேல், அதை கவனிச்சிக்கலாம். நீங்கள் போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்க கொண்டே விடுவாங்க. இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க. இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால், சரியா சீதையை வேணா உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்டான். இப்போ இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறாரு. போகிற போக்கில் பாரத தேசமாக பாலியல் தேசமாக அடித்தார். நல்ல டைட்டிலாக இருக்குது. மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க. அதில் வேறு எங்கள் செல்வமணியன் வேறு கூட்டுக்கு சேர்த்துக்கிறாரு. அப்படியே சார், இதான் யதார்த்தம். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம், இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் வந்து நானே காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல வரல. நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா 6 மணி போட்டதுண்ணே, மணி என்னண்ணே, இவரே 1 மணி நேரம் பேசினாருண்ணே. இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டு, அப்போ சோறு வேறு ரெடி பண்ணியிருக்காங்க நினைக்கேன். இல்லை, நல்ல ஹோட்டலு, நல்ல டீலாம் வந்துச்சு, அதனால நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கேன்.
இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை, சீனை போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு இது வாசல்லே நின்று போய் சொல்லிக்கலாம்ல, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். செலவு தானே, இவர் வேற, இவர் தான் ப்ரொடியூசரா. இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராது காரணமே இதுதான். எல்லோருக்கும் வணக்கம், வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப உண்மையாகவே ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது, இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்காங்களா? ஏன்னா மறுபடியும் வந்து கருப்பு பூமி வந்து மாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே சுழுமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் எங்கள் தலைவர் திருநாக்க சாந்தனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா பலத்த கரகோஷம் கொடுங்க, இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ நேசமுல்லி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு ஒரு படமும் பண்ணும்பொழுது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. அதனால் சாதாரண கதையை எடுக்காமல் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து எடுத்து ரொம்ப ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரகல் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு கூடியவர் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமலை இறுதி வேண்டிக் கொண்டு உங்களோட ஆதரவும் கொடுங்க அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஒரு குத்து சாங் மாதிரி இருக்குது, ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது. அப்புறம் ஒரு பாரதி ஐயாவோட பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கற்பு பூமி படத்துக்காக நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அருகே தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள், அண்ணன் பிரபுதாசன் அவர்கள், அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணுமேனு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சென்சாரில் சென்சார் போர்டால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் குறும்படமே நேசம்னு ஒன்று, அதாவது எல்லாம் மொத்தம் இது வரைக்கும் நாலு படம் பண்ணியிருக்கேன், குறும்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 90% தான் கற்பனையிருக்கும். ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சென்சாரில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு கூத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய், ஒரு தாய் மனநல பாதிக்கப்பட்டாங்க, பொண்ணு வந்து இறங்கியிருக்காங்க, கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்தில் போயிட்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது வந்து பேப்பரில் பத்திரிகையில் வந்தது. அதாவது என்னுடைய படங்கள் இதை தான் இவங்க எடுத்தேன், இதுலேயே அங்கே பிரச்சனை எனக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் வந்து முதல் படம் மாயவரம்னு சென்சாரில் படம்லாம் முடிச்சு சென்சாருக்கு போச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஏன் இது அப்படிங்கும்போது, நான் வந்து என்னுடைய படங்கள்லாம் நான் அவற்றை ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன், பக்கீர்சாமின்னு ஒரு ஆர்வம் சார். இது வந்து நடந்த கதை, அதாவது எங்கள் ஊரில், அதாவது இப்போ சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரபுதாசன், அவர் ஊர், அவங்க ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் தான், மணல்மேடு காவல் நிலையத்து பக்கத்தில். அந்த சம்பவம் நான் பஸ்ஸில் வந்துருக்கும்போது, அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1994. அப்போ ஒரு ஜம்புலிங்கிற ஒரு அக்யூஸ்டை தேடி வராங்க. தேடி வந்ததும் அதை அக்யூஸ்டாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும், காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளின்னு அவனுக்கு வந்து தேடி வராங்க அந்த பையனை. அந்த பையன் இல்லை, அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு, அப்போல்லாம் சாராய ஊரில் தான், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். அந்த பறிமுதல் பண்ணுற அந்த சாராய மூட்டைகள்லாம் காவல் நிலையத்தில் தான் வச்சுருப்பாங்க. போலீஸ்லாம் நைட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போதில் தான் இருப்பாங்க. மணல்மேடு காவல் நிலையம் இது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நைட்டு விடியா காலில் ஒரு 4 மணி தான் கூட்டு வந்து வீட்டில் விடுறாங்க. வீட்டில் வந்து பார்க்குறாங்க, தாய் பார்க்குது இந்த பொண்ணை பார்க்குறாங்க, வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒரு தாய் எப்படி பதறுவாங்க, அதை கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு. அம்மா 5 போலீஸுமா ராத்திரி முழுக்க
வலிக்குதுன்னு சொல்லுமா, எவ்வளவோ என்னால் முடியலன்னு கத்துறேன் கத்துறேன், யாருமே என்னை வந்து கண்டுக்கலாமா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப மாசமாயிட்டாங்க. பல்லுப்படாத இடமே இல்லாம என் உடம்புலன்னு சொல்றாங்க தாய்கிட்ட. தாய் பதறி அடிச்சு தெரு மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு சொல்லி, இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பால்டாயில குடிச்சிட்டு மொத்த குடும்பமும் பலி, ஆறு பேர் ஆறு உயிர் பலின்னு ஹெட்ல ஒரு எல்லா பத்திரிகையிலுமே வக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணா அண்ணனே அங்கே வந்துட்டாங்க. அங்கே எல்லாமே பெரிய ஒரு பெரிய இது வந்து சின்ன பிரச்சனை. பஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குறோம், இறங்கி பார்க்குறோம், பிரச்சனையை பெருசாகிறோம், பஸ்ஸுக்கு செலவு அடிச்சு உடைக்கிறோம், பிரச்சனை பெருசாகிட்டு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க. இந்த விஷயம் தான் இந்த ஆறு உயிர் பலி. ஆனால் அந்த குற்றவாளி 94 பாட்சாத்தி வழக்குலேயே இந்த இப்போ தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் தீர்ப்பு இல்லை. குற்றவாளிகளும் நல்லா தான் இருக்காங்க, எல்லா கிரகத்துக்கு போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தலையில் உள்ள முடி வளர்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலுமே மருந்து கண்டுபிடிக்கல. ஆனால் நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க, ஒரு நாளில் முடி வளரன்னு சொல்கிறான், ஒரு வாரத்தில் தரையை தொடுங்குறான். இன்னொரு விளம்பரம் பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, சீரியல் பார்த்தா தெரியும், அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும். ஒரு ஒரு கையை தடவும் போதே வெண்ணி சுடுதலில் கையை கழுவுறீங்க, அதுக்குள்ளே கையில் முடி முளைச்சி இப்படிலாம் வள இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அதாவது பொய்யான தகவல். இன்னொரு உண்மையை சொல்கிறேன் பாருங்கள், அதாவது நடிகர் பிரபு சார் ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து அது மூக்கில் வச்சு இழுப்பாங்க, ஒரு நொடியில் சளி ஜலதோஷம் மூக்கடப்பெல்லாம் போயிருமா? ஒரு நொடியில் சளியெல்லாம் போகுதுன்னா இப்போ மருத்துவமனையில் வந்து மருந்து கொடுக்குறாங்க, ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க? அது சரியான சிறப்பு ஒன்று சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ சளிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ மருத்துவர்களெல்லாம் பொய்யா? இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? நான் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் யோகா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கே 3 செகண்ட் 4 செகண்ட் அஞ்சு அதிகபட்சம் 5 செகண்ட் ஆகும், 5 நொடி ஆகும். வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு 5 நொடி ஆகும். அப்போ 10 நொடி உள்ளே போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில் சளி மூக்கடப்பு எல்லாம் போயிரும்னா அவன் சொல்கிறான் நீ வந்து பண்ணுற இது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற, வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா டிவியில் வருது. நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுக்க நீங்கள் யோசிக்கிற, தரமாட்டேங்கிற. அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இது என்ன, இதப்போ இதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன ஞானம், எனக்கு நியாயம் வேணும், என்ன இது எப்படி? இதுதான் அதாவது பொய் சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உண்மையை சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமுமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் படம் எடுத்துட்ருக்கேன். இப்போ என்னுடைய அடுத்த படம் இப்போ இயக்குனர் சங்கத்தில் செல்மணி சார் அவர்கள் தலைமையில் 2500 பேர்கிட்ட கதை கேட்டு 52 கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதில் 10 படத்தை ஐஸ்வரி கணேசையாவே தயாரிக்கிறேன் இருக்காங்க. அந்த 52 ஸ்கிரிப்டில் நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கதை என்னென்னா பாலியல் தான், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான். அதாவது நவீன முறையில் நடக்குது இப்போலாம் பாலியல். அதாவது ஒரு சில இடத்துல தான் நான் சொல்கிறேன், 5 பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது. 5000 பெண்கள் 10000 பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே எப்படி நடக்கும்? அங்கே இருக்காது. சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியில் போய் சொல்ல முடியாது, சொன்னால் அந்த கம்பெனி நடத்துகிறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காங்க, எப்படி அந்த பொண்ணு வெளில சொல்ல முடியும்? தற்கொலை பண்ணிக்கும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு, இதுதான் அடுத்த கதை. ஆர்கே செல்வன் சார்ட்ட தான் ஜூம் காலில் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி 15 கோடி பட்ஜெட், இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி ஃபைனான்சியர் வருவாங்க, படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல? இப்போ நேசமுரளி படம்னா சென்சாரில் மாட்டிக்கும், நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க, இதில் 109 கட்டணும், அதில் எத்தனை கட்டு வரும்? அதுவும் பாலியல் வன்கொடுமை தான் கண்டென்ட். எப்படி இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வந்து இந்த படம் எடுத்துலேருந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் தலைவர்கள்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இதுதான், எல்லாம் ஃபுல்லாக பாலியல் மயமாக இருக்குது இந்த படம். எனக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த கற்பு பூமிக்கு ஏன் தரமாட்டேங்க, அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும். அதுதான் பத்திரிக்கை, நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு சென்சாரில் சர்டிஃபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னென்னா, 2 பொலிட்டிக்கல் கட்சியில் மோதலை உருவாக்குற மாதிரி நீங்கள் படம் எடுத்துருங்க. நாங்கள் 2 கட்சி, சரி 2 கட்சினா என்ன தெரியும், தமிழகத்தில் 2 கட்சி பெரிய கட்சி. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்லுது யார், சேர்மன் கௌதமி மேடம். அவங்க இப்போ சொல்லிவிட்டு எங்கே போயிருக்காங்க, இடையில ஒரு 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 4 நாளுக்கு முன்னாடி ஒரு போட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஒரு இப்போ 2 கட்சியில் முதல் உண்டாகும் சொன்னால் அதில் 1 கட்சியில் போய் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து அந்த 1 கட்சி நீங்கள் இணைஞ்ச கட்சியில் உள்ளதான் பாலியல் குற்றவாளி, எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது நான் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 109 கட்டு கொடுத்துருங்க, ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போட்டாங்க இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிட்டு வா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா, எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் நேராக போயிட்டு காங்கிரஸில் சேர்ந்துருந்தானா இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்காது. நீங்கள் நேராக போயிட்டு தமிழக வாழ்வுமை கட்சியில் சேர்ந்துதான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தால் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்கள் விடுதலை கட்சியில் சேர்ந்துதான் எனக்கு சந்தேகம் வருதில்லை. நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்தால் கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்கள் போய் நான் எந்த படத்தை நான் எந்த கட்சிக்காரங்க எந்த 109 கட்டு எதுக்கு கொடுத்தீங்க,
ஒரு கட்சியில் உள்ள நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அட்டாக் பண்ணுறீங்க, அப்போ 109 கட்டு கொடுத்துட்டு போய் நீங்கள் அந்த கட்சியிலே சேர்றீங்களா? அப்போ நான் எப்படி நம்புறது உங்களை? இதுதான் நான் சொல்ல நினச்சேன், இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன், இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவோம் சென்சார் போர்டை பற்றி, நிறைய உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சாயங்கால நேரத்தில் ஒரு 4-5 பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு வந்தோம். நான் கேட்க வந்த கச்சேரி வேறு, இங்கே நடந்த கச்சேரி வேறு. இது வழக்கமாக நாங்கள் வெளியே இப்போது நடந்து கொண்டிருந்தது. நான் வந்து வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சென்சாரில் வந்து படம், சென்சாரில் கட்ட வந்து படம், சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்ணுறது ஓகே, பட் சாங் ரிலீஸ் பண்ணுறத வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சென்சாரில் நிறுத்திருக்குங்கிறது. நான் கூட டேரக்டர் செல்வமணி சார்ட்ட கேட்டேன், ஏங்க கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்தினாங்களா தெரில எனக்கு. அதுவும் இந்த விழா அழைப்புதெல்லாம் அடித்த பிறகு 2 நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது, படம் பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். இது வந்து ரொம்ப அவர் 110-115 கட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னார். இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்ச கொடுமை. அது பாடல்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. பட் நாங்கள் கூப்பிட்ட ஆள்கள்லாம் எங்களை சரியான ஆட்களை நீங்கள் கூப்பிடலையே, எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. வேல்முருகனாலேயோ என்னாலேயோ அல்லது மார்க்சிஸ்ட் சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசி பேசினா வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம். ஆச்சா போச்சா வாங்க, நாங்கள் நிற்கிறோம், தொடக்கி நிற்கிறோம், 1-2 பாத்திரம் வெட்டிடுவோம், கொத்திடுவோம், ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு ஆகாது, அது வாய்ப்பு இல்லை இல்லையா. பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில், கருத்து சொல்லப்படணுங்கிற விதத்தில் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான். சென்சாருங்கிறது இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்து இருக்கு. படிச்சது MGR காலத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாட்டிலேயெல்லாம் கூட எடிட்டெலாம் பண்ணியிருக்காங்க. அண்ணாவை பிரச்சனை வந்து அண்ணாவை படத்தில் காமிச்சார்னா கட் பண்ணியிருக்காங்க. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், இன்னும் அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுன்ட்டாங்க அப்போல்லாம். அதில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு படத்தில் வரும், ஆனால் வெளியே கேசட்டில் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போலன்னு வெளியே கேசட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து. ஆனால் என்ன இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு அவ்வளோதான். அது ஒன்றும் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணான்னா அது என்ன கெட்ட வார்த்தையா? வன்முறை சொல்லாது. அவர் தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்களில், அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லையும் மாறி மாறி நடந்திருக்கு. இப்போ அதிகமாக நடக்குது, ஜாஸ்தியாக நடக்குது. இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா, இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது.